ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகமது பின் காசிம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் முகமது பின் காசிம் சிந்து பகுதியை தாக்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி எழுநூற்றி பன்னிரெண்டு முகமது பின் காசிமை சிந்து மீது படையெடுக்க அனுப்பிய மன்னர் வந்து யாரு அப்படின்னா ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ் ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜினுடைய மருமகன் பெயர் பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ் யார் அனுமதி பெற்று அவர் மருமகன் முகமது பின் காசிமை சிந்து பகுதிக்கு படையெடுக்க அனுப்பினார் அப்படின்னா கலீபா வாலித் முகமது பின் வைத்திருந்த படைகளின் விவரம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் சிரியா நாட்டு குதிரைகள் ஆறாயிரம் ஒட்டகங்கள் ப்ளஸ் மூவாயிரம் பாக்டீரிய நாட்டு ஒட்டகங்கள் ப்ளஸ் ரெண்டாயிரம் காலாட் படை பிளஸ் பாறைகள் எரியும் இயந்திரம் ஐந்து ஆக சுமார் இருபத்தைந்தாயிரம் வீரர்களை கொண்டது எந்த சிந்து மன்னர் ஆட்சியின் போது முகமது பின் காசிம் ஐந்து பகுதியை போரிட படையுடன் வந்தாரு அப்படின்னா சிந்து மன்னர் தாகிர் சிந்து மன்னர் தாகீருக்கும் முகமது பின் காசிம் அவர்களுக்கும் போர் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா போர் தங்க நகரம் என்று அழைக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னா முல்தான் எந்த போரின் மூலமாக முகமது பின் கா காசிம் அவர்கள் முல்தான் நகரை கைப்பற்றினார் அப்படின்னா ரேவார்பூர் முகமது பின் காசிம் ஆட்சியில் நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டது அப்படின்னா இக்தார்கள் அல்லது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது முஸ்லீம் அல்லாதோர் மீது கட்டாயப்படுத்தி வசூலிக்கப்பட்ட வரி எது அப்படின்னா வரி கலீபா வாலித் பிறகு ஈராக்கிற்கு புதியதாக பதவியேற்றவர் யாரு அப்படின்னா சுலைமான் கலீபா முகமது பின் காசிமை கைது செய்து மெசட்மட்டோமியாவுக்கு அனுப்பியவர் யாரு அப்படின்னா சுலைமான் கலீபா யார் மீது இந்திய தத்துவங்கள் இந்திய எண்கள் வானவியர் கலை ஆகியவை ஐரோப்பாவில் பரவியது அப்படின்னா அரேபியர் மூலமாக பிரம்மகுப்தர் எழுதிய எந்த சமஸ்கிருத நூல் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா பிரம்ம சித்தாந்தம் அரேபிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய அறிவியலாளர்கள் யார் அப்படின்னா பஹலா மானகா சிந்துபாத் பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னா கலீபா ஹாருல் அல் ரஷத் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை குணப்படுத்தியவர் யாரு அப்படின்னா மானகா நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா முகமது கஜினி கஜினியினுடைய அரசராக முதல்ல இருந்தவர் யாரு அப்படின்னா சபுக் டிஜின் முகமது கஜினி எந்த மன்னரினுடைய சகோதரர் அப்படின்னா இஸ்மாயில் கஜினி அரசராக பதவி ஏற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முகமது கஜினி இந்தியா மீது எத்தனை முறை படையெடுத்தார் அப்படின்னா பதினேழு முறை கிபி ஆயிரம் முதல் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கஜினி அவர்கள் இந்தியா மீது முதல் படையெடுப்பு எடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரம் முகமது கஜினி அவர்கள் இந்தியா மீது இரண்டாம் படையெடுப்பு நடத்திய ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஒன்று முகமது கஜினி அவர்கள் சாஹி மரபை சேர்ந்த எந்த இந்து அரசரை தோற்கடித்தார் அப்படின்னா ஜெயபாலர் கிபி ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முகமது கஜினி கிபி ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு யார் மீது படையெடுத்தார் அப்படின்னா நாகர்கோட்டை அரசர் அனந்தபாலர் முகமது கஜினி கிபி ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யார் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார் அப்படின்னா மதுரா மீது படையெடுத்து பிரதிகாரகளினுடைய கடைசி அரசர் ராஜ்ய பாலாவை வந்து தோற்கடித்தார் முகமது கஜினி காலத்தில் முல்தான் நாட்டின் அரசராக இருந்தவர் யாரு அப்படின்னா பதே தாவூத் இந்தியாவில் முகமது கஜினி மேற்கொண்ட படையெடுப்பிலேயே முக்கியமான படையெடுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமநாதபுர படையெடுப்பு சோமநாதபுர படையெடுப்பு நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து சோமநாதபுரம் உள்ள இடம் பார்த்திங்கன்னா கத்தியவார் தீபகற்பம் முகமது கஜினியினுடைய பதினாறாவது படையெடுப்பு இந்தியாவில் எந்த நகரத்தின் மீது நடத்தப்பட்டது அப்படின்னா சோமநாதபுரத்தின் மீது சோமநாதபுரத்தின் மீது கஜினி படையெடுத்த போது அப்பகுதியினுடைய மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜா பீம தேவன் எத்தனை மதிப்புள்ள பொருட்களை சோமநாதபுரத்திலிருந்து கஜினி கொள்ளையிட்டு எடுத்து சென்றார் அப்படின்னா இருபது லட்சம் தினார்கள் மதிப்புள்ள விலை உயர்ந்த பொருட்கள் முகமது கஜினியினுடைய பதினேழாவது படையெடுப்பு நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழு முகமது கஜினி கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு யார் மீது படையெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாட் இன மக்கள் மீது முகமது கஜினி பழைய பதினேழு படையெடுப்புகளில் எத்தனை முறை தோற்றிருக்காரு அப்படின்னா இரண்டு முறை தோற்றார் முகமது கஜினி தோற்ற படையெடுப்பு எது அப்படின்னா பதினொன்றாவது மற்றும் பதினாலாவது படையெடுப்பு முகமது கஜினியினுடைய பதினேழு படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடும் நூல் பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு இந்திய வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சர் ஹென்றி எலியட் முகமது கஜினியோடு இந்தியா வந்த புலவர் யார் அப்படின்னா அல்பரூனி முகமது கஜினி அவையில் இடம்பெற்றிருந்த அறிஞர்கள் யார் அப்படின்னா பிர் தவ்ஸி அல்பரூனி கஜினி நாட்டை கொள்ளையிட்டு தீக்கிரையாக்கிய கோரி மன்னர் யார் அப்படின்னா கோரி நாட்டை ஆண்ட அலாவுதீன் ஹுசேன் அல்பருனி எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா ஹிதாப் ஹி ஹிந்த் எந்த ஆண்டு அலாவுதீன் ஹுசேன் அவர்கள் கஜினி நாட்டை கொள்ளையடித்து விட்ட பிறகு தீக்கிரையாக்கினார் அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட் நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா முகமது கோரி பத்தி பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு முதல் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு வரைக்கும் இந்தியா மீது முகமது கோரி படையெடுக்க ஆரம்பித்த காலம் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு முகமது அவர்கள் எந்த இரண்டு இடங்களுக்கு இடைப்பட்ட மலைப்பகுதியான கோரி என்ற இடத்துக்கு மன்னனானார் அப்படின்னா ஹீரட் மற்றும் கஜினி முகமது கோரி இந்தியாவில் முதல்ல எந்த பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னா முல்தான் மற்றும் உஜ் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு முகமது கோரி அவர்கள் சிந்து பள்ளத்தாக்கை கைப்பற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு முகமது கோரி அவர்கள் பஞ்சாப்பை வென்று சியால்கோட் என்ற கோட்டையை பிடித்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து முகமது கோரி அவர்கள் லாகூரை வென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முகமது கோரி அவர்கள் எந்த கோட்டையை வென்று பிரிதி விராச சௌகான் நாட்டுக்குள் நுழைந்தார் அப்படின்னா பதிண்டா கோட்டை முதல் தரையின் போரின் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் தரையின் போர் வெற்றி பெற்ற மன்னர் யார் அப்படின்னா பிரிதி விராச சவுகான் பிரிதி விராச அவர்கள் மீண்டும் பதிண்டா கோப்ப கோட்டையை வந்து கைப்பற்றிய ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டாம் தரையின் போரில் வெற்றி பெற்ற மன்னர் வந்து முகமது கோரி இரண்டாம் தரையின் போர்ல முகமது கோரி யாரை கொன்றார் அப்படின்னா பிரித்தி சவுகான் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக துருக்கி முஸ்லிம் அரசுகள் இந்திய பகுதியில் நுழைய காரணமாக இருந்த போர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரையின் போர் இந்தியாவில் முதன் முதல்ல முஸ்லிம் அரசு தோன்றிய இடம் பார்த்தீங்கன்னா அஜ்மீர் முகமது கோரி அவர்கள் தான் வென்ற இந்திய பகுதிகளுக்கு ஆளுநராக யாரை நியமித்தார் அப்படின்னா குத்புகின் ஐபக் முகமது கோரி அரசின் தலைநகரமாக அமைந்த இடம் பார்த்தீங்கன்னா தில்லி போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு போர் எந்த இரண்டு மன்னர்களுக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா ராசபுத்திர மன்னர் ஜெயச்சந்திரன் மற்றும் முகமது கோரி போரில் வெற்றி பெற்ற மன்னர் யாரு அப்படின்னா முகமது கோரி முகமது கோரியினுடைய தளபதி பார்த்தீங்கன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி விக்ரமசீலா மற்றும் நாலந்தா ஆகிய பல்கலைக்கழகங்களை இடித்து தள்ளியவர் யார் அப்படின்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி எந்த ஆண்டு முகமது பின் பக்தியார் கில்ஜி அவர்கள் விக்ரமசீலா மற்றும் நாலந்தா ஆகிய பல்கலைக்கழகங்களை இடித்து தள்ளினார் அப்படின்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி மூன்று வரைக்கும் முகமது கோரியை கொலை செய்தவர்கள் யார் அப்படின்னா ஷியா பிரிவினர் மற்றும் கோஹர்கள் எந்த ஆண்டு முகமது கோரியை ஷியா பிரிவினர் கொலை செய்தனர் அப்படின்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு இந்திய மண்ணில் துருக்கிய பேரரசை உறுதியாக நிறுவிய மன்னர் யார் அப்படின்னா முகமது கோரி இந்திய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்